ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷ் மீடியா ஸ்கூல்ஸ். பற்றின அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அர்ஷ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக மாணவர்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். தமிழக ஆசிரியர் சங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கோரிக்கை நம்ம தமிழக அரசு கிட்ட வச்சிருக்காங்க. என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது தமிழக ஆசிரியர்கள் சங்கம் அப்படின்னாலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு எஜுகேஷன் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு குழப்பங்கள் மாதிரி நீடிக்கிற சூழல் வரும்போது இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பரிசீலனை கொடுப்பாங்க. இல்லை இவங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் தேவைப்படுது மாணவர்களுக்கு அப்படின்னாலும் கோரிக்கையை வச்சு பார்த்திங்க அப்படின்னா அதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆசிரியர்கள் சங்கம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆசிரியர்கள் சங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் பள்ளியுடைய வேலை நாட்களில் வேலை நேரங்கள், முழு நேர வேலை நாட்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து அரை நேர வேலை நாட்களாக குறைக்கணும். அதாவது காலையிலேருந்து ஒரு 8 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே தான் ஸ்கூல்ஸை வச்சுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கோடை காலத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். பொதுவாக இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த கல்வியாண்டுகளில் ஸ்கூல்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஆனால் இந்த கல்வியாண்டு பார்த்திங்க அப்படின்னா கோவிட் பேண்டமிக் காரணமாக இந்த டைமும் ஸ்கூல்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, மேலே தான் முடியுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலுடைய தாக்கத்தை தாங்கி கொண்டே ஸ்கூலுக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனால் நிறைய இடையூறுகள் ஏற்படுற காரணத்தினால வெயிலுடைய தாக்கம் குறையாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்கூல்ஸ் 6 நாட்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா பக்கத்து மாநிலங்கள்லாம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால 10 நாட்கள் தான் ஸ்கூல்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கர்நாடகாலையெல்லாம் எக்ஸாம்ஸ் வச்சு முடிச்சாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 1/2 நாள் ஸ்கூல் வச்சா நல்லா இருக்கும், முழு நாள் வச்சு இது ஸ்டூடெண்ட்ஸை கஷ்டப்படுத்த வேணாம். இது 10th 11th 12th அமல்படுத்த முடியாட்டியும் 1 to 9 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காச்சும் இந்த மாதிரி நடைமுறையை கொண்டு வாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை வந்து தெரிவித்து ஆசிரியர் சங்கங்கள்லேருந்து கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆசிரியர் சங்கம் கோரிக்கை வைக்கும்போது எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசு அதை கண்டிப்பாக பரிசீலனை பண்ணுவாங்க. ஏற்கதும் ஏகாம்ப போகிறதும் அவங்களுடைய இஷ்டம் தான், ஆனால் கண்டிப்பாக பரிசீலனை பண்ணுவாங்க. பரிசீலனை பண்ணும்போது ஒரு நல்ல கருத்தாக தான் இது இருக்குது, இது பண்ணலாம் ஒரு நலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த முடிவு எடுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா இது அவங்க சொல்கிறது நியாயமான கருத்து தான். ஏன்னா இந்த டைம் வந்து கோடை விடுமுறை டைம் தான், ஏப்ரல் வந்து உங்களுக்கு லீவ் விட்டுருக்கணும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இருக்குது, மே 13 வரைக்கும் இருக்குது 1 to 9. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நடைமுறை அமல்படுத்தினா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கஷ்டத்துலையும் ஒரு நல்லது நடக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னொரு நல்ல அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அண்டில் தென், தேங்க்யூ.